நம்ம விருதுல பாக இருக்கிறது பாத்தீங்கன்னா டிஎன்இபி, அதாவது வந்து தமிழ்நாடு மின்துறை வாரியம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2019 வரப்போகிற வேலைவாய்ப்புகள் என்னென்ன போஸ்டிங்லாம் வரப்போகுது, எவ்வளோ காலிவேலைகள் வரப்போகுது, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன அனலைஸ் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா விதமான ஜாப் அப்டேட்டும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இதை பற்றி பார்க்கலாம். உங்கள் நண்பர்கள் இதை பற்றி தெரியப்படுத்த உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும். ஸோ டிஎன்இபி அதாவது டென்ஷன்கோ ரெக்யூர்மெண்ட் 2018 வேகன்சிஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2018 அது வரப்போகுது இல்லை 19 வரப்போகுது. ஓகே டோட்டலாக ஒரு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 2450 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஓகேங்களா எலக்ட்ரிக்கலில், அடுத்து வந்து ஏஇ சிவில் அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில், அடுத்து வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், அடுத்து ஃபீல்டு அசிஸ்டன்ட், அடுத்து வந்து பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் நேம்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக இதுக்கு தனித்தனியான குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள்இஓ இல்லை இசிஜி அப்புறம் இஐஇ அப்புறம் வந்து சிஎஸ்சி அப்புறம் ஐடி இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு 150 வேகன்சிஸ் வந்து காலி பண்ணுங்களை கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவிலில் வந்து பார்த்தா அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மட்டும் முடித்தவங்க வந்து விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து 25 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஏஇ வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 காலி பண்ணிடுங்கள். அடுத்து அந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஓகேங்களா எஃப்இஏ அது வந்து பிகாம் முடிச்சிருக்கவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஒரு 2000 வேகன்சிஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜேஏ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். ஒரு 250 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 2450 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஜாப் லொக்கேஷன் எல்லாமே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ளாக தான். ஓகே குவாலிஃபிகேஷன் மோஸ்ட் ஆஃப் என்ன இருக்க போகுது அப்படின்னா பிஇ பிடெக் பிகாம் ஐடிஐ இதெல்லாம் வந்து இருக்க போகுது. மேபி வேறு எதனா போஸ்ட்டு இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம் இல்லை குறையலாம். பட் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து 12th இல்லை 10th முடித்தவங்க அதுக்கான ஜாப் ஏதாவது புதுசாக வந்து அப்டேட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்க போகுதுன்னு. மித்தபடிக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தோன்னா இங்கே வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மூலியமாக அவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான பே ஸ்கேல் வந்து போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 10,100 34,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 5,200 20,200 வரையும் பெர் மந்த் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்இபியில் வந்து வேலைவாய்ப்பு இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்து அது கிடையாது. பல எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு. நான் பார்த்த மட்டிக்கும் பொறுமையாக இருப்போம். ஸோ வரட்டும், வந்த பிறகு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கள் என்னுடைய சர்க்கிளில் கூட 2 டிஎன்இபிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபியில் முதல்ல வேலைவாய்ப்பு வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டாக பண்ணுறது அது நானாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஸோ 2 மெம்பர்ஸ் இருக்காங்க என்னோடய சைடுக்கு எப்படி வேலையை வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி டிஎன்இபியில். ஓகே வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம், வரட்டும். உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கலாம். மேலும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் பதில் சொல்லும் அது எல்லாத்துக்குமே. வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா விதமான ஜாப் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போலாம் ஜாப் அப்டேட் பண்ணுறோமோ அப்போ உங்கள் மொபைலோட நோட்டிஃபிகேஷன்ல அலர்ட் வந்துடும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.